பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, திடீர்னு என்னாச்சு குணா? என்னன்னு தெரியல அண்ணி, திடீர்னு எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்னால கைய கால தூக்க முடியல. உலக மகா நடிப்புடா சாமி, இதுல இவங்க நம்மள டிராமா காரின்னு சொல்றாங்க. என்னாச்சு அஞ்சலி? எனக்கு தெரியாது மேடம். என்ன அஞ்சலி தெரியலங்கிற? நீயும் நானும் தானே அக்காவுக்கு சாவி எல்லாம் கொடுத்தோம். அக்காளும் தங்கச்சியும் மாறி மாறி பொய்யே வெக்கப்படுற அளவுக்கு பொய்ய சொல்றாளுங்க. அப்புறம் தெரியலன்னு சொல்றியா அண்ணிக்கிட்ட? இல்ல, நான் அப்பதான் வந்தேன்ல, அததான் சொல்ல வந்தேன். நான் பார்க்கும்போது மேடம் பாவம் ஃபிட்ஸ் வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க, அத பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் மேடம். இவ ஒரு ஆளு எத்தனை பேரை முட்டாளாக்கிட்டு இருக்கா. குணா, இப்ப எப்படி இருக்கு குணா? இப்ப பரவாயில்ல அண்ணி. சரி, எந்திரிச்சு உட்கார முடியுதான்னு பாரு. வா அக்கா, அக்கா பாத்து 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 மெல்ல. இப்ப பரவாயில்ல அண்ணி. சரி, அப்ப ரெண்டு பேரும் கை தாங்களா புடிச்சு குணாவை கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயோ, ஹாஸ்பிடலா? அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, அதான் சரியா போச்சு. இல்ல என்ன குணா, நீயும் இப்படி பேசிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதை மொத்தமா கியூர் பண்ணலாம். இல்லனா இப்படி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல போய் பார்த்துட்டேன் அண்ணி. என்ன சொன்னாரு? அது செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, இனிமே வராதுன்னு சொல்லி அனுப்புவாங்க அண்ணி. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போறதெல்லாம் வேஸ்ட் தான் அண்ணி. சரி குணா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து உன்ன பாக்குறேன். ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன்னு குணா அடம் பிடிக்கிறத பார்த்தா இவளுக்கு உண்மையிலேயே ஃபிக்ஸ் வந்ததா, இல்ல அஞ்சலிக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி நடிக்கிறாளா? ஒண்ணுமே புரியலையே. என்ன நாட்டாம சடன் பிரேக் போட்டு நின்னு யோசிக்குது. அக்கா மாட்டிக்குவாளோ? தெரியல திடீர்னு ஒரு பொண்ணு கூட ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காரு. நான் அங்கதான் இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு சொன்ன மகேஷ். ஆண்டி, அந்த பையன் அப்படி சொன்னதுமே நீங்க எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணலாம் தான் நினைச்ச மகேஷ், ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கவி கூட வெளியில போயிருக்கிறதுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு தான் உங்களுக்கு கால் பண்ணல. என்ன ஆண்டி, எது முக்கியம், கவி கூட வெளியில போறதெல்லாம் பெரிய விஷயமா? என்ன மகேஷ் இப்படி சொல்றீங்க? அப்ப நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆ,
கவி, நான் அப்படி சொல்லல. நாம நினைச்சா எப்ப வேணாலும் வெளியில போலாம். அஞ்சலி ஹாஸ்பிட்டல் மிஸ் பண்ணிட்டோம்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கலாம், நான் வந்திருப்பேன். சரி, நீங்களும் அங்கிளும் போய் அவரை பாத்துக்க வேண்டியதானே? நாங்க ரெண்டு பேரும் தான் போனும். அப்ப அவர் பாத்துட்டீங்களா? இல்ல மகேஷ். ஏன், நீங்க போறதுக்குள்ள அவர் போயிட்டாரா? இல்ல, நாங்க அவரை பார்க்க போயிட்டு இருக்கும் போது பத்மா எனக்கு கால் பண்ணி குணாவுக்கு திடீர்னு பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பத்மா ரொம்ப பயந்து அழுததுனால எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. குணாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போகாம பாதியிலேயே திரும்ப வந்துட்டோம். ஆண்டி, என்னாச்சு ஆண்டி, உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சா? ஆமா மாப்பிள, என்னன்னே தெரியல, திடீர்னு கை கால்லாம் அப்படியே இழுத்துக்குச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மாப்பிள. இப்ப எப்படி இருக்காண்டி? இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள, சரியா போச்சு. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அஞ்சலி ஹஸ்பண்ட பாக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டோம். திரும்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலையே. ஆமா மகேஷ், நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மாட்டி, ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்கன்னு சொன்னீங்களே, எந்த ரெஸ்டாரண்ட்? போரூர் ரெஸ்டாரண்ட். ஆண்டி, அந்த பையன் சொன்ன அதே ரெஸ்டாரண்ட்ல தான் நானும் கவியா இருந்தோம். நல்ல வேளை, நாங்க நாடகம் ஆடினது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐயோ, நல்ல வேளை வந்திருந்தாங்கன்னா கையும் கழுவுமா பிடிச்சிருப்பாங்க. கடவுளே, ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, அந்த பையன் சொன்ன அஞ்சலோட ஹஸ்பண்டே நீங்க தான். அது தெரியாம நீங்க பரவசமாயிட்டு இருக்கீங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல தான் நீங்களும் இருந்தீங்களா? ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே மகேஷ். நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நீங்களாவது அவரை பிடிச்சிருக்கலாம்ல. அப்ப என் பக்கத்திலே இருந்திருப்பான், ஆனா எனக்கு தெரியாம போச்சே. நீங்க மட்டும் ஒரு கால் பண்ணி சொல்லிருந்தா அவன் செம்மையா மாட்டி இருந்திருப்பான். கால் பண்ணிருந்தா குடும்பத்தோட நாங்க தான் மாட்டிருப்போம் மாப்பிள்ள. நல்ல வேளை அப்படி நடக்கல. அந்த புடிச்சு மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானா? சார், அவரை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது.